ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு 6000 சமோசாக்கு மேல ரெடி பண்ற ஒரு ஃபேமஸான கடைக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். இவங்க எப்படி இவ்வளவு சமோசா ரெடி பண்றாங்க அப்படிங்கறதையும், ரோட் சைட்ல சின்னதா தொழில் பண்றவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. நம்ம இப்போ கோயம்புத்தூர்ல வின்சென்ட் ரோட்ல இருக்கிற ஆயிஷா பப் ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான கடைக்கு தான் வந்திருக்கோம். இவங்க எப்படி பப்ஸ் செய்யறாங்கன்னு இப்ப நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வின்சென்ட் ரோடுங்கிற பகுதி, தினகரன் ஆஃபீஸை ஒட்டுற மாதிரி இருக்கிற பகுதியில் வந்து எங்களுடைய கடை அமைஞ்சிருங்க. எங்களுடைய கடை வந்து காலையில் 10 மணிலேருந்து இரவு வந்து 9 மணி வரைக்கும் இயங்கிட்டுருக்குங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ சமோசா நீங்கள் சேல் பண்ணுறீங்க? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5000-6000 வரைக்கும் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். ஆனியன் வந்து 8 ரூபாய்க்கு கொடுக்குறோம். மற்ற கைமா, சிக்கன், முட்டை, காளான், வெஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரூபா. உங்கள் தொழில் பற்றி சொல்லுங்களேன், இந்த வேலையை நீங்கள் எப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க? இந்த வேலை பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இந்த வேலைக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணணும். காலையில் வந்து கிட்டத்தட்ட மாவு போடணும், ஒரு 80 கிலோ மாவு போடணும். போட்டு அதுக்குன்னு மேனுஃபேக்சருக்காண்டி 3 பேர் அங்கே வேலை செய்வாங்க. மாவு போட்டு உருண்டை பிடிச்சி அதுக்கப்புறம் அதை தேய்ச்சி எடுக்கணும். அதை தேய்ச்சி எடுத்து முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான பதம் கிடைக்கும். இதுக்காண்டி பேக்கிங் பண்ணணும். இதுதான் சிரமமான வேலை. இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான வேலை. இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரம் ஆகும். இந்த ப்ராடக்ட் பண்ணுறது மட்டும் ஒரு 5-6 மணி நேரம் ஆகும். இதுக்காண்டி நாங்க காலையில் மார்க்கெட்டில் போய் இந்த மசாலாவுக்கு உண்டான ப்ரொடக்ஷனை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்காண்டி எல்லாம் வாங்கிடுவோம், மெட்டீரியல் வாங்கிடுவோம். ஒரு நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா 2 கிலோ மசாலா தயார் செய்வோம். அதுக்காண்டியே சோயா வாங்கி ஊற வச்சு கறி 2 கிலோ இதுக்கு மிக்சிங் பண்ணுவோம். இதுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், இன்னும் இதுக்கு தேவையான அத்தனை ப்ரொடக்ஷனும் போட்டு தாளித்து இதை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இது கரெக்டான ஒரு உப்பு, கரெக்டான பதத்தில் இருக்கணும். கொஞ்சம் டேஸ்ட் மாறினாலும் கஸ்டமர் எங்களை விட்டு போயிடுவாங்க. அதனால் டெய்லி ஒவ்வொரு நேரமும் இதுக்கு சரியான ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டே இருக்கணும். இன்றைக்கி என்ன கொடுக்குறோமோ அதே ப்ரொடக்ஷன் அதே மாதிரி கொடுக்கணும். அதுதான் பெரிய பேசிக்கு. ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சமோசா போடுவீங்க? கிட்டத்தட்ட இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஒரு 5000-6000 வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஆகுது. ரோட் சைடில் சின்னதாக தொழில் செய்கிறவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நிறையவே இருக்குது.
அதே மாதிரி இவங்க சந்திக்கிற பிரச்சனை என்ன, மக்கள் இந்த மாதிரி சின்ன தொழிலுக்கு சப்போர்ட் பண்றாங்களான்ட்டு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு போக்குவரத்து ஒரு பிரச்சனையா இருக்குது, மற்றபடி வேற பிரச்சனை மழை காலங்களில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரியான சின்ன தொழிலுக்கு மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தராங்க இன்னைக்கு? நம்மளது வந்து ரேட்டும் நாங்கள் வந்து குறைந்த விலையில் கொடுக்குறோம், இன்னொன்று குவாலிட்டி நம்மளை வந்து நல்லா டேஸ்ட்டாக கொடுக்குறதுனால உங்களுக்கு வந்து மக்கள் வந்து நிறைய ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சின்னதாக தொழில் பண்ணுற எல்லா வியாபாரிகளுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டையும் கொடுங்க. அடுத்ததாக வேற எந்த உணவுப் பொருள் பற்றி தகவல் வேணும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோவை சீக்கிரமாகவே நம்ம ரெடி பண்ணலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை வெயிட் பண்ணுறேன்.